ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் பிக்ஷாலயா. யோ பக்த்யா குரு ராகவேந்திர சரணத்வந்த்வம் ஸ்மரண்யா படே ஸ்தோத்ரம் திவ்யமிதம் சதா நஹி பவே தஸ்யா சுகம் கிஞ்சன கிம் த்வித்ரார்த்த சம்ருத்திரவே கமலாநாத பிரசோதோதயா கீர்த்தி திக்விதிதா விபூதி ரதுலா சாட்சி ஹயா ஸ்யோத்ரஹி இதி ஸ்ரீ ராகவேந்திராரிய குருராஜ பிரசாததஹ கிருத்தம் ஸ்தோத்ரமிதம் புண்ணியம் ஸ்ரீமத்பி ஹ்யப்பினாபிதைஹி. எவன் ஒருவன் ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய சரணத்தை நினைத்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பானோ அவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. லக்ஷ்மிபதியின் அருளால் உலகம் முழுவதும் புகழும் நிகரற்ற ஐஸ்வர்யமும் மேலும் இஷ்டப்பட்ட அனைத்தையும் அடையலாம் என்பதற்கு ஹயக்ரீவனே சாட்சி. இவ்வாறு குரு ராகவேந்திரரின் அனுகிரகத்தால் அவரின் ஆத்மார்த்தமான சிஷ்யர் அப்பண்ணாச்சாரியரால் இந்த புண்ணியமான புனிதமான ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது. ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் அருளிய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் அத்தியாயம் 31 ஸ்லோகம் 31-32. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வெங்கண்ணா எப்படியோ அப்படித்தான் அப்பண்ணாவும். ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தின் போது அப்பண்ணாச்சாரியார் தமது சொந்த ஊரான பிக்ஷாலயாவிற்கு செல்கிறார் அல்லவா? அது மந்திராலயத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் வாழ்ந்த இல்லம் இன்னமும் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரரும் அப்பண்ணாச்சாரியரும் அமர்ந்து அளவலாவிய இல்லம் என்று ஊரில் உள்ளோர் சொன்னபோது அந்த இடத்தில் நாமும் அமரும் பாக்கியம் கிடைத்ததே என்று புலகாங்கிதம் அடைந்தேன். மந்திராலயத்திலிருந்து மாதாவரம் சந்திப்பு வந்து வலது புறம் திரும்பி ரெய்ச்சூர் பாதையில் துங்கபத்ராவை பாலத்தின் மூலம் கடந்து பின்னர் வலது புறம் திரும்பினால் பஞ்சமுகி செல்லும் பாதை வருகிறதல்லவா? அப்படி வலது புறம் திரும்பாமல் இடது புறம் திரும்பினால் பிக்ஷாலயா செல்லும் சாலை இருக்கிறது. கில்லே சூக்கூர் என்னும் இடத்தில்தான் இப்படி பிரிகிறது. கில்லே சூக்கூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் சென்றால் சாலையிலிருந்து சற்றே உள்ளடங்கிய விதத்தில் ஊர் இருக்கிறது. அங்குதான் அப்பண்ணாச்சாரியர் இருப்பிடம் இருக்கிறது. ஊரிலிருந்து சுமாரான சாலையில் சென்று வயல்வெளிகளை கடந்து துங்கபத்ரா நதிக்கரைக்கு சென்றால் நதியின் வெகு அருகில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் உள்ளது. துங்கபத்ராவில் வெள்ளம் பெருக்கெடுத்தால் பிருந்தாவனத்தை தழுவி செல்லும் வகையில் நீரின் வெகு அருகே பிருந்தாவனம் உள்ளது. பிருந்தாவனத்தின் பின்புறத்தில் முன்பு பெரியதொரு மரம் இருந்தது. அது பின்னர் வேரோடு சாய்ந்து விட்டது. படத்தில் பாருங்கள், தெரியும். அப்படி சாய்வதற்கு முன் அந்த ஆலமரத்தின் அடிப்பகுதியில் வேர் பகுதியே கூர்மாசனம் போன்று இருந்ததாயும் அதைத்தாம் பலமுறை பார்த்திருப்பதாயும் அதையும் எழுதுமாறு ஸ்ரீ சுஜயேந்திரரின் பூர்வாசிரம பேரர் ஸ்ரீ வெங்கடேசாச்சார் இந்நூலின் கைப்பிரதியேட்டை அவரிடம் படித்து காட்டிய போது என்னிடம் கூறினார். தனது பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனத்தை போல இந்த ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனமும் வெயில் மழை பனி போன்ற எல்லாமும் நேரடியாக படும் வண்ணம் வெட்ட வெளியில் உள்ளது. ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரரின் பிருந்தாவனத்திற்கு சுற்றுச்சுவர் பிரகாரம் மேல்தளம் போன்ற எல்லாம் பிற்காலத்தில் வந்துவிட்டது. அதே போல் இங்கும் சற்று பெரிய அளவில் சுற்றுச்சுவர் எழுப்பி ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் சொந்த ஊரில் உள்ள பிருந்தாவனத்திற்கு அழகூட்ட வேண்டும். இந்த ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தை அப்பண்ணாச்சாரியாரின் பிருந்தாவனம் என்று 1999 அக்டோபரில் வெளிவந்த ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியானது மிக மிக தவறானதாகும். நேரில் சென்று தரிசனம் செய்யாமல் செவி வழி செய்திகளை வைத்து எழுதினால் இப்படித்தான் தவறான செய்திகளை பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். அப்பண்ணாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரின் அத்யந்த சிஷ்யர். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது. பல வகையான சிஷ்யர்கள் அவரிடம் இருந்தனர். அந்த வகையில் அப்பண்ணாச்சாரியார் ஒரு அந்தன சிஷ்யர், மாத்வ சிஷ்யர். அப்பண்ணாச்சாரியார் சந்நியாச ஆசிரமம் ஏற்றவர் இல்லை. சந்நியாசியாக இருந்தால்தான் அவர்கள் சித்தியானதும் பூமியில் வைத்து மேலே பிருந்தாவனம் எழுப்புவார்கள். ஆனால் அப்பண்ணாச்சாரியர் ஒரு கிரகஸ்தர், அதாவது திருமண வாழ்வை மேற்கொண்டவர், சந்நியாசம் மேற்கொள்ளாதவர். கிரகஸ்தர்கள் இருந்தால் அந்தன குல சம்பிரதாயப்படி உடலை எரியூட்டச் செய்து அஸ்தியைத்தான் புனித தீர்த்தங்களில் கரைப்பார்கள்.
பல் முளைக்காத குழந்தைகள் இருந்தால்தான் மண்ணில் இடுவது வழக்கம். எரிக்கப்பட்ட இடத்தில் பிருந்தாவனம் எழுப்புதல் எப்போதும் இல்லை. நாடெங்கிலும் உள்ள ஏராளமான பிருந்தாவனங்களில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் இருப்பதற்கு காரணம், ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலுடன் ஜீவனுடன் பிருந்தாவனத்துள் பிரவேசித்ததுதான். பிக்ஷாலயாவில் உள்ள பிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம்தான், அப்பண்ணாச்சாரியரின் பிருந்தாவனம் அல்ல. இதேபோல் அந்த நூலில் ஏகப்பட்ட தவறான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. சில இடங்களில் மத்வ சித்தாந்தத்திற்கே எதிரான வகையில் கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. மறுபதிப்பு செய்யும் போது அவற்றையெல்லாம் சரி செய்து வெளியிட்டால்தான் நல்லது. ஆரம்ப காலங்களில் ஓரிரு திருத்தங்களுடன் வெளியிட்ட அனுபவம் எனக்கும் உண்டு. நூலை எழுதுவதும் வெளியிடுவதும் சாமானிய காரியம் அல்ல. பண்டிதர்கள் ஸ்ரீ ராகவேந்திர பரம்பரையினர் போன்றோரிடம் படித்து காண்பித்து திருத்தங்கள் இருந்தால் அவற்றை சரி செய்து வெளியிட வேண்டும். அதற்கெல்லாம் நிறைய கால அவகாசம் தேவை. பணத்தாசை கொண்டு 4 நூல்களை படித்து அதை நூலாக வெளியிடும் போது அதில் தவறான செய்திகள் இடம்பெற்றால் அது எழுதியவருக்கும் வெளியிட்டவருக்கும் பாவத்தை தான் சேர்க்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனமும் கிட்டாது, கரிசனமும் கிட்டாது, பரிகாசம்தான் கிட்டும், பாவம்தான் வந்து முட்டும். பிக்ஷாலயாவிற்கு எலே பிக்ஷாலயா என்றும் ஒரு வழக்கு பெயர் உண்டு. அதாவது இலை பிக்ஷாலயா என்று பொருள். அவ்வூரிலே வெற்றிலை கொடி நிறைய உண்டு. நீங்கள் மந்திராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் எதேச்சையாக பாருங்கள், நிறைய கூடைகள் இருக்கும், அவற்றில் வெற்றிலை இருக்கும். அங்கிருந்து பல இடங்களுக்கும் வெற்றிலை செல்கிறது. இலை பிக்ஷாலயா என்பதற்கு வேறொரு கர்ண பரம்பரை கதையையும் சொல்கிறார்கள். அதாவது அப்பண்ணாச்சாரியர் பெரியதொரு இலை மீது அமர்ந்து நீரோடும் வாக்கிலே நதியிலே சென்று எதிர்கரையில் உள்ள மந்திராலயத்தை அடைவதுண்டு என்றும் சொல்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தின் போது கூட இதை போன்று இலை மீது அமர்ந்து கொண்டு ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே கடந்ததாகவும் சொல்கிறார்கள். இது எந்த அளவு உண்மை? பாதி அளவு உண்மை. பாதி என்றால் அப்பண்ணாச்சாரியார் பிக்ஷாலயாவிலிருந்து மந்திராலயத்திற்கு இலைகளின் மீது வந்ததுண்டு என்பது உண்மை. அப்போதெல்லாம் ஆஞ்சாலத்திற்கு வாழை இலை வரவேண்டுமானால் பிக்ஷாலயாவிலிருந்துதான் வரவேண்டும். அப்பண்ணாச்சாரியர் தனது ஊருக்கு மாஞ்சாலையிலிருந்து செல்லும் போது பரிசிலும் வரும்போது பெரிய பெரிய வாழை இலைகளை கட்டுக்களாக கட்டி அதை ஒரு பலகை போல் பக்கத்தில் வைத்து கட்டி அதை துங்கபத்ராவில் மிதக்கவிட்டு பரிசிலுக்கு பதிலாக வாழை இலைக்கட்டை உபயோகித்து வாழை இலைகளை கொண்டு சென்றதுண்டு. பரிசிலுக்கு பரிசிலும் ஆயிற்று, வேலைக்கு வேலையும் ஆயிற்று. ஆனால் பிருந்தாவன பிரவேசத்தின் போது இதை போன்று வாழை இலை கட்டுக்களால் கடந்தார் என்பது சரியல்ல. அப்போது பிக்ஷாலயாவில் இருந்து மாஞ்சாலம் திரும்பும் போது துங்கபத்ராவில் கரை புரண்டு வெள்ளம் ஓடியது. அங்கிருந்து பிக்ஷாலயாவிற்கு வந்தபோது வெள்ளம் இல்லை, திரும்பும் போதுதான் வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கில் பரிசில் கூட செல்லாது என்னும் போது வாழை இலை கட்டெல்லாம் எம்மாத்திரம்? குருராஜர் அனுகிரகித்தால் அது கூட சாத்தியம்தான். என்றாலும் அப்பண்ணாச்சாரியருக்கு மிகப்பெரிய அனுகிரகம் செய்ய நினைத்த ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை நதிக்கரை ஓரம் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே ஓட வைத்து மந்திராலயத்திற்கு அருகில் வந்ததும் கடக்க முடியவில்லையே என தவிக்க வைத்து துங்கபத்ராவை பிளக்க வைத்து, ஆஹா ஆஹா, எப்பேற்பட்ட அனுகிரகம், சாட்சி ஹயா தியோத்ரஹி என்று சொல்லி இன்றளவும் நின்று நிற்கும் பிரமிப்பூட்டும் அனுகிரகம். பிக்ஷாலயாவில் ஸ்ரீ ராகவேந்திரரையும் அப்பண்ணாச்சாரியரையும் குறித்து நிறைய நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். பஞ்சமுகிக்கு இவர்கள் இருவரும் ஒன்றாக சென்றதாகவும், சில சமயம் ஒன்றாக நதியை கடந்ததாகவும் செவி வழி கேட்டு கர்ண பரம்பரையாக சொல்கிறார்கள். ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் பரம்பரையில் ஸ்ரீ நரசிம்மாச்சார் என்பவர் ஹைதராபாத்தில் உள்ளதாகவும் பிக்ஷாலயாவில் தெரிவித்தார்கள். இந்த நூலின் முதல் பதிப்பு வெளியான பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்திற்கான ஆய்வுகளுக்காக ஹைதராபாத் சென்றபோது ஸ்ரீ நரசிம்மாச்சாரை சந்தித்த நிகழ்வுகள் மிகவும் ருச்சிகரமானவை. அவை 5 பாகத்தில் இடம்பெற்றுள்ளன. மந்திராலயத்திலிருந்து தனியாக ஜீப் அல்லது ஆட்டோ வைத்து கொண்டு பிக்ஷாலயா வருவதைப் போல் மந்திராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனின் நிலையத்திலிருந்து துங்கபத்ரா நதிக்கு வந்து அங்கிருந்து பரிசலிலும் பிக்ஷாலயா வரலாம். ஆனால் கொஞ்சம் நடக்க வேண்டும்.
நான் எழுதிவிட்டேனே என்று தனியாக கிளம்பி விடாதீர்கள். கூட்டாக செல்லுங்கள். வாகன வசதிகள் ஏற்பட்டு அந்த இடமும் நன்கு பராமரிக்கப்படும் போது தனியாக செல்லும் வழிவகை ஏற்பட்டுவிடும். மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வேங்கடரமணர் ஆலயம் முன்பு மிகச் சிறியதாக இருந்தது. இப்போது ஆலயத்தின் முகப்பை மிக பிரம்மாண்டமாக நிர்மாணித்து வருகிறார்கள். யார் யாருக்கு எந்தெந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வ வழிபாட்டை நிச்சயம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஸ்ரீ ராகவேந்திரர் முதன் முதலில் மந்திராலயத்தில் தனது குலதெய்வத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார். இன்றும் செய்து வருகிறார். ஸ்ரீ பிரஹ்லாத, ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ராகவேந்திரரை போல ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவும் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யருமான ஸ்ரீ விஜயேந்திரரும் கும்பகோணத்தில் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கிறார். அதுவும் பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்வின் மூலம். அதை அடுத்தடுத்த அத்தியாயத்தில் காணவிருக்கிறோம். முன்பே சொன்னதை போல் இப்போது விஜயநகர சாம்ராஜ்யத்திற்குள் நுழைவோம்.